வணக்கம் திடீரென மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சென்று சந்தித்து அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் காரணத்தை கேட்டு அதிர்ந்து போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை மொழி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார் டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது திடீரென அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை நேரில் சென்று சந்தித்தது மிகுந்த முக்கியத்துவம் வந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் போது வருமான வரி தரவுகளுடன் ஏபிஐ இணைப்பை பெற்ற முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியமைக்காக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார் அத்துடன் தமிழ்நாட்டின் நிதியமைச்சராகவும் ஜிஎஸ்டி கவுன்சிலின் உறுப்பினராகவும் பிடிஆர் அவர்கள் இருந்தபோது ஒத்துழைப்பு வழங்கியதற்காகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார் இந்த சந்திப்பை தொடர்ந்து அமைச்சர் பிடிஆர் பழனி தியாகராஜன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மழைக்கால கூட்டத்தொடருக்கு நடுவே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தனக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார் அதாவது வருமான வரி தாக்கல் செய்பவர்களின் விவரங்கள் மாநில அரசுக்கு அளிக்கப்பட்டால் அதை வைத்து நலத்திட்டங்கள் மற்றும் பல்வேறு சேவைகளை அளிக்க முடியும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரசு

நேற்றைய தினம் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த சந்திப்பை மேற்கொண்டு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தமைக்காக நன்றி தெரிவிக்கும்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள்தான் அமைச்சர் பிடிஆர் அவர்களிடம் உத்தரப்போட்டிருக்கிறார் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே மோதல் போக்கு நிலை வந்தாலும் கூட இது போன்ற சில கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்றும் போது அதற்கு உரிய மரியாதை செலுத்தும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு செய்துள்ளார் முன்னதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களது அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்திலும் நேற்றைய தினம் அமைச்சர் பி டி ஆர் அவர்களுடனான சந்திப்பு குறித்த புகைப்படங்கள் பதிவிடப்பட்டிருந்தன தமிழக நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அவர்கள் கடந்த மே மாதம் மாற்றப்பட்டார் இதற்கு பின்னணியில் பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டது மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டது ஆனால் அதனைத் தொடர்ந்தும் பல்வேறு நிகழ்ச்சிகளின் போதும் தனிப்பட்ட சந்திப்பின் போதும் அமைச்சர் பி டி ஆர் பழனி தியாகராஜன் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மிகவும் சகஜமாகவே பேசிக் கொள்கின்றனர் அத்துடன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பிடிஆர் பழனி தியாகராஜன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அவர் கொண்டு வந்துள்ள சில திட்டங்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரை பாராட்டியதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அமைச்சர் பி டி ஆர் பழனி தியாகராஜன் அவர்களுக்கும் இடையே எந்தவித மனக்கசப்பும் இல்லை என்பது உறுதியாகிறது தமிழக அரசு சார்பில் கோரப்பட்ட ஒரு கோரிக்கையை நிறைவேற்றமைக்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து அவருக்கு தமிழக அரசு சார்பாக நன்றி தெரிவிக்க கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த பற்றியும் நிர்மலா சீதாராமன் அவர்களை நேரில் சென்று சந்தித்து நன்றி தெரிவித்த அமைச்சர் பி டி ஆர் பழனி தியாகராஜன் அவர்களது இந்த பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க